ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் டே ஒன். 2022 ஜனவரி 1st நியூ இயர் அப்போ நடக்கிற டபிள்யூடிய ஒரு புது பேப்பர்வியூ தான் இந்த டே ஒன். இந்த டே ஒன் ஏன் நடக்குது, எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறதே பாதி ஃபேன்ஸுக்கு தெரியல. அதையும் விட இந்த டே ஒன்ல சம்மந்தமே இல்லாமல் பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் அவசர அவசரமாக ரீமேட்ச் எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற டவுட்டு அதுக்கு மேலே இருக்குது. ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேப்பர்வியூ ப்ளஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியலான மேட்ச். இந்த டே ஒன்ல ரோமன் பிராக் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீமேட்ச் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே டபிள்யூபிள்யூல முந்தின பேப்பர்வியூல ஒரு புது சாம்பியன் இருக்காரு, அவருக்கும் முன்னாள் சாம்பியனுக்கும் ரீமேட்ச் நடந்துச்சுன்னா அதை புது சாம்பியன் தான் ரிட்டைன் பண்ணுவார். ஆனால் ஏற்கனவே பழைய சாம்பியன் ரிட்டைன் பண்ண ஒரு மேட்சுக்கு ரீமேட்ச் வச்சாங்க அப்படின்னா அந்த சேலஞ்சர் ரெண்டாவது போதும்போது கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறதான் டபிள்யூபிள்யூடைய பேசிக் லாஜிக். அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா முன்னால் நடந்த கிரவுன் ஜுவல் பேப்பர்வியூவில் பிராக் வர்சஸ் ரோமன் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிருக்காரு. அந்த வெற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஜெயிச்சாருன்னு, ஒரு கான்ட்ரவர்ஷியலான வெற்றி. அந்த மேட்சை பார்க்கும்போதே அடுத்து ரீமேட்ச் வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கில் முடிச்சு அந்த மேட்ச்சில் ரோமனை ஜெயிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே ரோமன் ரெயின்ஸை பிராக் ஹெவியாக அட்டாக் பண்ணியிருந்தார். ரிவெஞ்சுக்காக ஒரு ரீமேட்ச் மாதிரி ஒரு ஸ்டோரியனை பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அந்த மேட்ச் அப்போ வைக்காமல் 2 கழிச்சு டே ஒன்ல வைக்கிறாங்க. சரி, இந்த ரீமேட்சை பொறுத்த வரைக்கும் பிராக்கு ஃபேவரா இருக்க வேண்டியது. நியாயப்படி பார்த்தா இந்த ரீமேட்ச்ல பிராக் ஜெயிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஸ்டோரி லைன் வைஸ் பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் நியூ சாம்பியன் ஆறதான் கரெக்டான ஸ்டோரி. ஆனா டபிள்யூபிள்யூ எப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கான முக்கியமான காரணமே அங்க இருக்கிற சாம்பியன் தான். இதே பிக்கி கூட ஆல்ரெடி பிராக் லெஸ்னர் ஒரு மேட்ச் தோத்து இவங்களுக்குள்ள டே ஒன்ல ரீமேட்ச் டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு வந்தா அந்த மேட்ச்ல பிராக் ஜெயிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனா இங்க இருக்கிறதோ ரோமன் ரெயின்ஸ். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு சாம்பியனா இருக்கிற பட்சத்துல பிராக் லெஸ்னர் வரும்போது கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸை தோக்க வைப்பாங்க, பிராக் ஜெயிப்பாரு நம்பலாம். ஆனா ரோமன் ரெயின்ஸ் இப்ப இருக்கிற ரேஞ்ச் அப்படிங்கறது உண்மையிலே ஒரு காட் லெவல்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 15-16 மேல அன்பீட்டன் ஸ்ட்ரீக், லாங்கஸ்ட் ட்ரைனிங் யூனிவர்சல் சாம்பியன்கிற மாதிரி பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னும் பிராக் லெஸ்னரோட ரெக்கார்டை பீட் பண்ணதை, அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸை கையில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பேருவார். ஆல் ஓவர் ப்ரோ ரெஸ்லிங்கில் இந்த 15-16 எத்தனை வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வந்து போனாலுமே டபிள்யூபிள்யூல ரோமன் ரெயின்ஸ் தான் டாப்பாக இருக்கார். அந்த அளவுக்கு இவருடைய டைட்டில் ரெயினை, இந்த ஒரு ஹீல் டைட்டில் ரெயினை பயங்கரமாக டபிள்யூபிள்யூ போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது போக ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் ஷெடியூல், ரோமன் ரெயின்ஸ்க்கு அப்கமிங் ரெஸல்மேனியாவில் யார் கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குக்குமான அந்த ட்ரீம் மேட்சை அப்கமிங் ரெஸல்மேனியாவில் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் டபிள்யூபிள்யூ இருக்காங்க. இதுக்கான ஹிண்ட்டையும் நடந்து முடிஞ்ச சர்வைவர் சீரீஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி ரோமனுக்கும் ராக்குக்கும் அப்கமிங் ரெஸல்மேனியாவில் மேட்ச் நடக்கிற பட்சத்தில் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ரோமன் தோத்தா இந்த ஒரு மேட்சுக்கான ஹைப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. அதனால ராக்கு கூட மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸை தோக்க வைப்பாங்களான்னு தெரியல. சாதாரணமாக ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு மேட்ச் நடக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குவோம், ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் டே ஒன்ல பிராக் கூட சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டார் அப்படின்னா வரக்கூடிய ரெஸல்மேனியாவில் ராக்குக்கும் ரோமனுக்குமான மேட்சை டபிள்யூபிள்யூ எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ஏற்றுக்கலாம், நம்ம வந்து பிராக் கூட ரோமன் தோத்தாலுமே ராக்குக்கு ரோமனுக்குமான மேட்ச் எதிர்பார்ப்போம். ஆனால் டபிள்யூபிள்யூ அந்த விஷயத்தை பண்ணுவாங்களான்னு தெரியல. இன்னொரு விஷயம், பிராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு ஹைப்பில் உள்ள ஒரு பெரிய ரெஸ்லர் தான். இருந்தாலுமே ரோமன் ரெயின்ஸ் இப்போ உள்ள லெவலுக்கும் அவருடைய லாங்கஸ்ட் டைட்டில் ரெயினுக்கும் அவர் தோக்கக்கூடிய ஸ்பாட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கணும். அந்த தோக்கிற மூமெண்ட் பெரிய லெவலில் பேசப்படணும். அப்படி இருக்கும்போது இந்த டே ஒன் பேப்பர்வியூவில் திடீர்னு சப்பையாக ரோமன் ரெயின்ஸ் தோத்தார் அப்படின்னா அது அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. ரோமன் ரெயின்ஸ் இத்தனை நாளாக கட்டி காத்து வந்து அந்த ஒரு டைட்டில் ரெயினுக்கு இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது, அந்தளவுக்கு இம்பாக்டாகவும் இருக்காது. இதே பிராக் ரோமன் மேட்சை அப்கமிங் ரெஸல்மேனியாவில் வச்சுருந்தா கண்டிப்பாக பிராக் ஜெயிப்பாருன்னு நம்பலாம். இப்போதைக்கு பிராக் ஜெயிக்கிறது தான் கரெக்டான ஸ்டோரிலாம் இருக்கும். இருந்தாலுமே டபிள்யூபிள்யூ திடீர்னு இந்த மேட்ச் வைக்கிறதுனால அதுவும் அப்கமிங்கில் ராக்குக்கும் ரோமனுக்கும் வேற மேட்ச் இருக்குது அப்படிங்கிற ரூமர் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது கிரவுன் ஜுவலுக்கான ரீமேட்சில், அதுவும் டே ஒன் மாதிரியான சின்ன பேப்பர்வியூவில், புது பேப்பர்வியூவில் பிராக் லெஸ்னர் ஜெயிப்பாராங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷன் 50-50 தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே இந்த மேட்ச் நடக்கிற சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ்க்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் அகெயின் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சாருன்னா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரீமேட்ச்சில் எப்போவுமே பழைய சாம்பியன்ஸாக இருந்தால் தோற்றுருவாங்க, அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் வந்து லாங்கஸ்ட் ட்ரைனிங் சாம்பியன் வேறு.
பார்க்கும்போது பாசிபிலிட்டிஸ் பிராக்லெஸ்னருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா பிராக்லெஸ்னர் தோற்றுடுவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் கிளப்பியிருக்குது. இது பிராக்லெஸ்னர் ஜெயிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்பாட்டாக இருந்தால் கூட இந்த மேட்ச் நடக்கிற சிச்சுவேஷனும் ரோமன் ரெயின்ஸுடைய ஃபியூச்சர் பிளான்ஸுமே இந்த மேட்ச்க்கான ரிசல்ட்டை தலைகீழாக மாற்றி ரோமன் ரெயின்ஸ் ரீட்டைன் பண்ண சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அகெயின் பிராக்லெஸ்னர் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் செய்யுது. இப்போ வரைக்கும் இந்த மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் 50-50 தான். யாருக்கு வேணால் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற நிலமையில தான் இந்த மேட்ச் இருக்குது. இருந்தால் கூட இந்த மேட்ச் நடக்கிற சிச்சுவேஷன் ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸுடைய கையை உவங்க வச்சிருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் watching.